அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 3 உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அத்தியாயம் 8 தலைப்பு இஸ்ரேலின் மறுசீரமைப்பு, பக்கம் 361 முதல் 365 வரை. திரு ராபினோவிச் கிறிஸ்துவுக்கு வெளியரங்கமான விசுவாசியாக இருக்க வேண்டும், வைராக்கியம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்று நினைக்க தொடங்கின போது கிறிஸ்தவர்கள் மத்தியில் அநேக சபை பாகுபாடுகள் இருப்பதைக் கண்டு அவைகளில் ஒன்றில் சேருவதை குறித்து கலக்கமுற்றார், தயக்கம் காட்டினார். அவர் சொல்கிறார், கானானை சென்று அடைவதற்கு யோர்தானை கடந்தாக வேண்டும் என்பது போன்று ஆவிக்குரியவைகளை பெற்றுக்கொள்வதற்கும் இளைப்பாறுதலுக்கும் கிறிஸ்துதான் வழியாகும். ஆண்டவருடைய ராபோஜனத்தை குறித்து அவர் சொல்கிறார், இந்த பஸ்கா ராபோஜனத்தை தவிர புதிய உடன்படிக்கையின் அங்கத்தினர் வேறு எதையும் ஆசரிப்பதில்லை. அவர்கள் நம்மை போன்று மற்ற வேலைகளில் கொண்டாடுவது என்பதை அவர்கள் இன்னும் உணரவில்லை என்கின்றார். அவர் மேலும் கூறுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களிடம் அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறும்படி சொல்லாமல் அவரை நினைவு கூறும்படி கூறினார். அவரோ அல்லது அவரை பின்பற்றுபவர்களோ ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாக கை கொள்ளாமல் யூதர்களின் ஓய்வு நாளை கை கொள்ளுகிறார்கள். விருத்த சேதனம் இன்னும் பின்பற்றப்பட்டு வருகிறது, ஆனால் ரட்சிப்புக்கு அது அவசியம் என்று கருதப்படவில்லை. ஒரு லூத்ரன் போதகர் திரு ராபினோவிச்சை தங்களது ஊழிய ஸ்தாபனத்தால் யூதர்களுக்கு ஊழியம் செய்பவராக நியமிக்கப்பட வேண்டும் என்று லண்டனில் ஒரு குழுவினரிடம் சொன்னதாக கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் அவர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கவில்லை என்ற காரணத்தினால் அந்த குழுவினர் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. அதற்கு பிறகு பெர்லின் பட்டணத்தில் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டார். ஆனால் லூத்ரன் ஆங்கிலிக்கன் சபையில் அல்ல, சாதாரணமாக கிறிஸ்துவின் சபையில் எடுத்துக்கொண்டார். இந்த காரியங்களை குறித்தும் அதன் சட்டத்திட்டங்கள் உபதேசங்கள் யாவும் குறித்தும் ரஷ்யா மற்றும் ருமேனியாவில் உள்ள யூதர்கள் கேட்டு எழுதிய கடிதங்கள் அவரிடம் உண்டு. அவர்கள் அதில் சேரும்படியாக அல்லது இதை போன்றே இன்னொன்றை ஆரம்பிக்கும் நோக்கத்துடன் கடிதம் எழுதினார்கள். திரு ராபினோவிச் மிகவும் சாதுரியமானவர், பணிவானவர், அன்புள்ளவர். அவர் கண்ணீரை கண்டவுடன் உடனடியாக செயல்படுபவர். அவர் தன்னை எந்த சபை பிரிவையும் சார்ந்தவர் என்று காட்டிக்கொள்ளாமல் தன்னுடைய கிறிஸ்தவத்தை புதிய ஏற்பாட்டிலிருந்து எடுத்துக்கொள்கிறார். அவர் தேவனுடைய முழு வார்த்தையையும் தொடர்ந்து ஜபத்துடன் படிப்பதால், பரிசுத்த ஆவி கற்றுக் கொடுப்பதினால் பழைய வழக்கங்கள் உபதேசங்களை விட்டு புதிதானவைகளுக்குள் வருகிறார். ஜெர்மனியில் உள்ள யூத இயக்கங்களின் தலைவர் பேராசிரியர் பிரான்ஸ் டெலிட்ஸ் என்பவர், இவர் லீப்சிக்கை சேர்ந்தவர். 3 மாதத்திற்கு ஒரு முறை வெளிவரும் சேட் ஆஃப் ஹோஃப்னங் என்ற பத்திரிகையின் ஆசிரியர். இவர் புதிய யூத மத முன்னேற்றத்தை குறித்து 75 பக்கங்கள் கொண்ட துண்டு பிரதியை வெளியிட்டார். அதன் பெரும்பான்மை பகுதியில் எபிரேய ஜெர்மன் மொழியில் இதை குறித்து மொழியாக்கம் செய்யப்பட்டதின் மூல தஸ்தாவேஜுகள் அடங்கியிருந்தது. இவைகளில் 13 கட்டுரைகள் இருந்தன. புதிய ஏற்பாட்டின் யூத தேச சபையின் விசுவாச அறிக்கை, நசிரேயனாகிய இயேசுவாகிய மேசியாவின் மேல் வைக்கப்படும் விசுவாசத்தை குறித்த விரிவான விவரங்கள், அதாவது சபையார் உணர்கிறபடி நசிரேயனாகிய இயேசுவை மேசியா என நம்புகிற இஸ்ரேலருக்கு பழைய ஏற்பாட்டை பற்றிய ஒரு விளக்க உரை கிடைத்தது. கடைசியாக ஆண்டவரின் ராபோஜனத்தை அனுசரிக்கும் முறைமை, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யூதர்களுக்கு ஃப்ரைட்மேன் என்ற போதகரின் ஒரு அறிக்கை பின்னர் சேர்க்கப்படுகிறது. மேலும் இந்த இயக்கத்தின் மாநாடு கிறிஸ்டினேவ் என்கிற இடத்தில் நடந்த போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிக்கையும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த சிறிய துண்டு பிரதி இந்த புதிய இயக்கத்தை குறித்து தெரிந்து கொள்வதற்கு வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் கொண்டு வந்துள்ளதாக இருக்கிறது. இந்த கட்டுரைகள் புதிய விசுவாசத்தின் அடிப்படையிலானது என்று எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இது ரஷ்யாவில் உள்ள யூதர்களின் மிக மோசமான நிலையை எடுத்துரைப்பதுடன், யூதர்கள் தங்களுடைய நிலைமையை மேம்படுத்திக் கொள்ள எடுத்த முயற்சிகள் எல்லாம் வீணாகி விட்டன என்று கூறுவதுடன் கீழ்கண்டவற்றையும் கூறுகிறது. ஒரு ஆவிக்குரிய புதுப்பித்தலுக்கு ஆழமான உள்ளான நெறியுள்ள புதுப்பித்தல் அவசியம். நம்முடைய பொய்யான தேவனாக இருக்கிற பண ஆசையை விட்டுவிட்டு
நம்முடைய இருதயங்களில் சத்தியத்தை நேசிக்கவும் பொல்லாப்பை குறித்த பயத்திற்கு இடமளிக்கவும் வேண்டும். எனினும் இதற்கு ஒரு தலைவர் தேவை. அவர் யாராக இருக்கலாம்? இஸ்ரேலில் ஒருவரும் கிடையாது. ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய எல்லா தகுதிகளையும் உடையவர், இஸ்ரேலை நேசிக்கக்கூடியவர், தம்முடைய வாழ்க்கையே பலியாக செலுத்துபவர், சுத்தமுள்ளவர், மனிதனின் இயல்புகளை குறித்து ஆழமான அறிவுள்ளவர், அவருடைய ஜனங்களின் பாவத்தையும் பொல்லாப்பையும் வெளிப்படுத்துதலில் ஆர்வம் கொண்டவர், நம்முடைய ஜனங்களின் சரித்திரத்தை எல்லா புத்தகங்களிலும் கவனமாக பார்த்து ஆராய்ந்து பார்த்த பின்னர் ஒரே ஒரு மனிதனில்தான் இவ்வாறு இருக்க காணப்பட்டது. அவர்தான் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய நாட்களில் இஸ்ரேலின் ஞானவான்களால் அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நாங்கள் முழு நிச்சயத்தோடு கூற முடியும், இயேசு மாத்திரமே தம்முடைய சகோதரர்களின் நலனுக்காக பாடுபட்டவர். ஆகவே நாம் நம்முடைய நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். நாம் சுவிசேஷ புத்தகங்களை நம்முடைய வீட்டிற்குள் ஒரு ஆசீர்வாதமாக கொண்டு வர வேண்டும். அதை நம்முடைய ஞானவான்களால் நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேதங்களோடு நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் விசுவாசத்தை குறித்து எழுதினவைகளில் மிக முக்கியமானதை நாங்கள் கீழே குறிப்பிட்டுள்ளோம். அறிய முடியாத தேவனுடைய ஞானத்தினால் நம்முடைய பிதாக்களின் இருதயம் கடினப்பட்டிருந்தது. ஆண்டவர் அவர்களை அயர்ந்த நித்திரையின் மூலம் தண்டித்தார். ஆகவே அவர்கள் அவரை எதிர்த்து இந்நாள் வரை அவருக்கு எதிராக பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய அவிசுவாசத்தினால் மற்ற ஜாதிகளை வைராக்கியம் உள்ளவர்களாக்கினார்கள். இப்படியாக அவர்கள் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்கள் மூலம் வந்ததை கேள்விப்பட்டு நம்முடைய ராஜாவாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தவர்கள் மூலமாய் மனுக்குலத்திற்கு நன்மை வந்தது. ஏசாயா 52:7. இதனால் அந்த சுவிசேஷகர்கள் இஸ்ரேலின் ஐக்கியத்திலிருந்து தள்ளப்பட்டார்கள். இருந்தாலும் இதன் விளைவாக தேவனுடைய கிறிஸ்துவுக்கு நாம் செய்த பாவத்தினால் உலகமானது கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தினால் அதிகமாக பலனடைந்தது. மேலும் தேவனுக்குள் நிறைவாக இருந்த ஜாதிகள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நுழைந்து விட்டன. அவைகள் இங்கே தெளிவாக இல்லை. இது சிறுமந்தை ஜாதிகளிலிருந்து அழைக்கப்பட்டு இருப்பவர்களின் முழு தொகையாகும். பவுல் ரோமர் 11:25 குறிப்பிடுகிறபடி, கிறிஸ்தவம் என்று தவறாக அழைக்கப்பட்ட நிறைவு பெற்ற ஜாதியினர் அல்ல. இப்பொழுதும் கூட நாம் நிறைவு பெறும் காலம் வந்துவிட்டது. நாமும் ஆபிரகாமின் வித்தாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்த விசுவாசத்தால் ஆசீர்வதிக்கப்பட இருக்கிறோம். நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புவின் தேவன் நம்மேல் பரிதாபப்பட்டு எடுத்து போடப்பட்ட கிளைகளை மறுபடியும் நாட்டி நம்முடைய பரிசுத்த வேராகிய இயேசுவுக்குள் கொண்டு வருவார். இப்படியாக முழு இஸ்ரேலும் நித்திய ரட்சிப்புக்குள் வரும். நம்முடைய பரிசுத்த நகரமான எருசலேம் மறுபடியும் கட்டி எழுப்பப்படும். தாவீதின் சிங்காசனமும் நித்திய காலத்திற்கென ஸ்தாபிக்கப்படும். இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை 365 முதல் அடுத்த பாகத்தில்